to Singapore Patana. Hello friends, இன்னைக்கு வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து புலாவ், ரைஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ஓரளவு தின்னாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பேன் சூடானது அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வலுவிழப்பு தன்மை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூல் நூலா வலுவிழன்னு வரும், இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்ச நேரம் இப்படி மூடி கூட வேக வச்சுக்கலாம். நடுவில் அப்பப்போ கிளறிக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இதை வெண்டைக்காய் கூட சேர்த்து வச்சுக்கிறேன். திரும்ப அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொறிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி சீக்கிரம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு கொடுக்குறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, இதை வந்து நல்லா தட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூட 1 டீஸ்பூன் வெத்தல் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். இப்போ தீயை கம்மியாக வச்சு இதை நல்லா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துடும். இப்போ அந்த மசாலாவோட பச்சை மசாலாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நம்ம தனித்தனியாக உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே 2 நிமிஷம் அடுப்பு இருக்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லியில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.